ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் மேடம் பார்க்க போனால் ஒரு புது ஃபார்முலோடு வந்திருக்கேன். 100% நோ லாஸ் ட்ரிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்ம லாஸே இல்லாமல் விளையாடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிராகன் ஃபிஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு புது ட்ரிக் நான் பார்த்தீங்கன்னா இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 1000-2000 ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான காரணம் இந்த ஒரு ட்ரிக் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம 10 ரூபா பெட் கட்டுறோம். அந்த மேட்ச் நம்ம லாஸ் ஆகிட்டோன்னா செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 10+10 20 ரூபா பெட் கட்டுறோம். அந்த மேட்ச் நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா மூணாவது ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மேட்சுக்கான காசு பார்த்திங்கன்னா 30 ரூபா, அந்த 30 ரூபா கட்டுவோம். அதுவும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா 60 ரூபா, அடுத்த மேட்ச் 60 ரூபா கட்டணும். நம்ம இந்த 60 ரூபா அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வேலை அப்படி பண்ணிட்டோம்னா 120, நெக்ஸ்ட் 5th மேட்ச் 120 கட்டணும். அப்படி 120 லாஸ் பண்ணிட்டோம்னா 6th மேட்ச் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் கட்டணும். 240 ஒரு வேலை அன்ஃபார்ச்சுனேட்லாம் நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி வாய்ப்பு இல்லை, 7 மேட்ச்லாம் தாண்டி நம்ம லாஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஒரு வேலை பண்ணால் 7th மேட்ச் பார்த்திங்கன்னா 480 கட்டணும். 7th மேட்ச் லாஸ் பண்ணிட்டா 8th மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே அதை கூட்டிக்கோங்க. கூட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 960 வரும். 960 லாஸ்ட் பெட்டை பார்த்திங்கன்னா 8 மேட்ச் இதுதான் பார்த்திங்கன்னா 960. இதை கார்டில் அதை மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1920. நம்ம 1920 ரீசார்ஜ் பண்ணி விளையாட ஆரம்பிப்போம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நோ லாஸ், கண்டிப்பாக அந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மணி லாஸே ஆகாது. நம்ம 1920 ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ரீசார்ஜ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ டிராகன் ஃபிஷ் ஸ்ட்ரைக்கரை ஓப்பன் பண்ணிப்போம். நீங்கள் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ஸ்டார் பிளேயரை ஃபாலோ பண்ணலாம், கிங் பிளேயரை ஃபாலோ பண்ணலாம், எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உள்ள போகும்போது நான் எப்போ மோஸ்ட்லி செகண்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் செகண்ட் டேபிள் உங்களுக்கு உங்கள் இருப்போம். நான் மோஸ்ட்லி செகண்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த டேபிள் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட 1920 இருக்குது. இப்போது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணிடலாருனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராகனில் கட்டுறேன். ட்ராகனில் 10 ரூபா கட்டுறேன், 10 ரூபாயும் அடிச்சிருச்சு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் சீக்கிரமாக ஏன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ண அமௌண்ட் 10 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா, 10 ரூபா+10 மொத்தம் 20 ரூபா அடுத்து நான் மற்ற மேட்ச் பெட்டு கட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார் பிளேயரை ஃபாலோ பண்ணி கட்டுறேன். செகண்ட் மேட்ச் 20 ரூபா பெட் கட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிச்சு, இந்த மேட்சும் அடிச்சிச்சு, வின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் இருக்கும். இந்த 40 ருபீஸை திரும்ப நான் அப்படியே பெட் கட்ட போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக குயிக்காக அமௌண்ட் ஏறும். இல்லைனா 10-10 ரூபா கட்டினா ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மொத்தம் 40 ருபீஸ் அப்படியே ஸ்டார் பிளேயரை ஃபாலோ பண்ணி கட்டுறேன். இந்த மேட்ச் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த இத்தனை மேட்ச் விளையாண்டு இந்த ஒரே மேட்ச்சில் லாஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, மனசை தளர்விடாமல் அடுத்த பெட்டிங் கட்டிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் 40 ரூபா லாஸ் பண்ணேன். இப்போது 50 ரூபா பெட் கட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு பெட் கட்டியிருக்கேன். இது மாதிரியும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடித்தாச்சு. அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூபா 50 பைசா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1950 ரூபா வந்தாச்சு. 1920 இப்போ 30 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற 50 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்க 50 ரூபாயை நம்ம பெட் கட்டிவிடுவோம். முழுக்க முழுக்க ஸ்டார் ஃபிளேயர் ஃபாலோ பண்ணியாக கட்டிகிட்ருக்கேன். 3-7 பாருங்கள், இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாயை தொட்டாச்சு. இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான் சொல்லணும். தொடர்ந்து வர ஸ்டார் பிளேயர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. அதனால் அடுத்த மேட்ச் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம டேபிளெல்லாம் பார்த்துப்போம், ஒரு முறை ஸ்கிப் பண்ணிப்போம். எதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெட் கட்டி வந்தாலும் நமக்கு லாஸ் இருக்கும். வச்சுச்சு, ரொம்ப இந்த மேட்ச் பெட் கட்டியிருக்கலாம். ஸ்டார் பிளேயர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கட்டு கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் டைலிங் கட்டுறப்பில் சும்மா ஒரு ஃபுல்லுக்குள்ள ஒரு 10 ரூபா மட்டும் கட்டி விடுவோம். ஏன்னா 10 ரூபா விட 80 ரூபா வரும். அதனால தான் சும்மா ஒரு 10 ரூபா போட்டுவிட்டேன். 4-5 10 ரூபா போச்சு. ஆனால் மீதி 95 ரூபாயில் 10 ரூபா போச்சு, 85 ரூபா நமக்கு வந்துடும். வந்துருச்சு, ஓகே. இப்போ 80 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 88 ருபீஸ் பெட் கட்ட முடியாது. 80 ருபீஸ் தான் பெட் கட்ட முடியும். அதனால் நம்ம 80 ருபீஸ் மட்டும் பெட் கட்டிப்போம். ஏன்னா வின் பண்ண அமௌண்ட் தான் இருந்ததால் நான் அப்படியே பெட் கட்டிக்கிறேன். 3-4 ஓகே, இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1100 இருக்கும்னு நினைக்கிறேன். 160 இருக்குது. தொடர்ந்து ஸ்டார் பிளேயர் வின் பண்ணிகிட்டே வரதால் இந்த ஒரு மேட்ச் மாற்றி கட்டலான்னு தோணுது. எதனால் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வின் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம 60 ரூபா மட்டும் டைகர்லேயே கட்டிக்கலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து வின் பண்ணுறாரு, லாஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஓ மை காடா, வின் பண்ணிட்டார். நம்ம தான் கொஞ்சம் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நம்மக்கிட்ட நம்ம வின் பண்ண காசு தான் போயிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்குது. அந்த 100 ரூபாயை பெட் கட்டிவிடுவோம். திரும்பவும் எனக்கு மனம் இல்லை, அதனால் அவரை ஃபாலோ பண்ணாமல் வேறு ஒரு திசையில் போயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து வின் பண்ணிட்டுருக்காரு. பாருங்கள், நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தது. அதாவது தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 மேட்ச் 2 மேட்ச் லாஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன். நம்மளும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். லைவாக இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்.
நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு ஸ்கிப்புமே இல்லை, நேராக லைவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இந்த 100 ரூபாய் கட்டியாச்சு டை, அதாவது அந்த மேட்ச் கட்டணு, இந்த மேட்ச் நம்ம 10 ரூபா கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் விட்டாச்சு, இப்போ மறுபடியும் ஸ்டார் பிளேயர் ஃபாலோ பண்ணிப்போம். இப்போயும் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் மட்டும் பெட் கட்டிக்கலாம், ஏன்னா 99 ரூபா இருக்குது. சரி ஓகே, ரவுண்டாக நம்ம 100 ரூபீஸ் பெட் கட்டலாம். 99 ரூபா பெட் கட்ட முடியாதுல, அதனால் 100 ரூபீஸ் பெட் கட்டேன். ஓகே, டைக்கு அப்புறம் மோஸ்ட்லி, அதாவது நம்ம வின் பண்ணியாச்சு. டைக்கு அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர் அடிக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க விருப்பம் இருந்தால். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 290 இருக்குது. அந்த 290 மட்டும், அதாவது 200 வச்சுட்டு 90 மட்டும் பெட் கட்டுவோம், அதாவது ஸ்டார் ட்ராகன்லேயே கட்டுறது, நம்ம ட்ராகன்லேயே 90 கட்டிப்போம். ஓகே ஜே 4, ஓகே, அதாவது 10 மேலே இருந்தாலே நம்மளுக்கு பயம் இருக்காது, ஏன்னா கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணோன்னு. சில டைம்லாம் கியூ அடித்து கேலாவோட அடிக்கும், அப்போலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட 380 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க 80, அதாவது 300 வச்சுப்போம். 80 ரூபீஸ் மட்டும் ஸ்டார் ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டைகரில் கட்டிட்டுருக்காரு. நம்ம அந்த 80 மட்டும் டைகரில் கட்டிடுவோம். ஜே கியூ பாருங்கள், இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியாச்சு. ஜே கொடுத்தனே ஒரு லைட்டாக ஷாக் ஆகிடுச்சு, ஆனாலும் நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 சம்திங் நம்ம வின் பண்ணியிருக்கோம். பொறுத்தது போதும் பொங்கி எல்லாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 150 டைகரில் கட்டியாச்சு, ஏன்னா சீக்கிரமாக வின் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா டைமிங் வேறு ரொம்ப போயிட்டே இருக்கு. அச்சிச்சோ பாருங்கள், நம்ம பொங்கி எழும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஜெயிச்சுட்டே அந்த ஸ்டார் பிளேயர், நம்ம அந்த 4 மேட்ச் கவுண்டிங் பண்ணலாம் நினைக்கிறேன், கவுண்டிங் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ணாமல் அப்படியே கட்டந்தாலே இப்போ திரும்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், விட்டதை பிடிக்கணுன்றதுக்காக 300 போட்டு வச்சு, இந்த மாதிரி கைப்பட்டு 1500 போயிடுச்சு. அது இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிங்கை விட டபுளாக கட்டினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட 2500 வந்துச்சு, இப்போது 2090 ரூபா இருந்திருக்கு, 2590 இருக்கணும். 100 ரூபா நம்ம தவறுதலாக பெட் கட்டினால அந்தவங்க போயிடுச்சு. 500 ரூபா வச்சு 700 ரூபா மட்டும் பெட் கட்டுவோம். ஓகே, இந்த மேட்ச் நம்மளோட யூகம் தப்பாயிடுச்சு. இப்போ நம்ம 70 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 70 ரூபீஸ் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம டபுளாக 150 கட்டிக்கலாம், ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரொம்ப டைமிங் வர ரூபியாக ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நல்லா 150 கட்டிக்கலாம் டைகர்லேயே, ஏன்னா ஸ்டார் பிளேயர் டைகரில் தான் கட்டுறாப்ல. லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம 70 ரூபா லாஸ் பண்ணி 142 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியாச்சு, டபுளாக ஏர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2643 ரூபா இருக்குது. 643ல 500 ரூபா வச்சுட்டு மீதி 140 ரூபாய் அப்படியே நம்ம ட்ராகனில் கட்டிடலாம். ட்ராகனில் கட்டியாச்சு, என்ன ரிசல்ட் ஆறு. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டில் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் 140 ஏர்ன் பண்ணி இந்த மேட்ச் 140 லூஸ் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 140னா 300 கட்டியாகணும். 300 கட்டியாச்சு, டைகரில் கட்டியாச்சு, வின் பண்ணி கொடுத்துட்றோம். ஓ மை காட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 450 பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியாச்சு. மனசை தளரவே விடாமல், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 450 கிளாஸ் ஆச்சு நமக்கு, அந்தளவுக்கு லாஸ் ஆகக்கூடாமல் அப்படியே டபுளாக பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபீஸ் கட்டுறேன். ஏன்னா எப்படியும் இந்த மேட்ச் தொடர்ந்து எத்தனை மேட்ச் நம்ம லாஸ் பண்ண விட்ருவாங்க. ஓகே, இந்த மேட்ச் கண்டிப்பாக எனக்கு தெரியும் வின் பண்ணிவிடுவேன், வின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் கிட்ட நெருங்க போகிறோம். ஓகே போதும், நம்மளோட லாஸ்ட் பெட்டிங் மட்டும் கட்டிப்போம், ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் கட்டிப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சொன்ன போல 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியாச்சு. இது வந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஏர்னிங், வந்தாலும் வரலாம் நம்ம வெளியே போயிடலாம். கியூ ஓகே, வின் பண்ணியாச்சு. என்ன பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நோ லாஸ்ட் ட்ரிக் நான் சொன்ன போல. வீடியோ மேக் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக பெட் கட்டினேன், நீங்கள் அந்தமாதிரிலாம் கட்ட வேண்டாம், பொறுமையாக சின்ன சின்ன மாட்டை கட்டிக்கலாம். இந்த ட்ரிக் யூஸ் ஆச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நான் 5500 ரூபா வின் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் வின் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள், லாஸ் ஆன மாட்டோம் சொல்கிறாங்க, வின் பண்ணதும் சொல்லவே மாட்டாங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நீங்கள் பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பிடிச்சா யூஸ் அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட நண்பர்களுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட், நான் இன்னொரு ட்ரிக்கோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.